சென்னை திருவிக அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததி நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கனமழை காரணமாக இங்குள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் குடிநீர் குழாய்களில் கழிவு நீர் புகுந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கழிவுநீர் குழாயை சரியான முறையில் தூர்வாராமல் இருந்ததால்தான் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுறாங்க, இங்கே வந்து இன்னும் எதுவும் கூட பண்ண மாட்டாங்க. தண்ணி எடுத்தால் போதும், தண்ணியே எடுக்க வர மாட்டாங்க. கரண்ட்டு ஒரு நாள் வருது, ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. அதேமாதிரி சாப்பாடு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க, இங்கே வந்து இன்னும் எதுவும் கூட பார்க்க மாட்டாங்க. எம்எல்ஏ வராறா அந்த பக்கமாக போகிறாங்க, இந்த பக்கம் தெரியலையா கண்ணு. சிஎம் அந்த பக்கமாக தான் போனார், இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் இருக்கிறதா அவர் கண்ணே தெரியல போல இருக்குது. இங்கே வந்து எட்டி பார்த்தா இன்னும் அவன் யாருமே வரதில்லை, எந்த உதவியும் செய்கிறதில்லை எங்களுக்கு. இப்படியே தான் இருக்கிறோம், தண்ணியை வாரி வாரி ஊற்றிட்டு ஊற்றிட்டு இங்கே தான் சார் கிடக்கிறோம். ஒரு சாப்பாடு வசதி இல்லை, ஒரு தண்ணி இல்லை, எதுவுமே கொடுக்கறது இல்லை எங்களுக்கு. அங்கெல்லாம் மோட்டு மேலெல்லாம் கூட தண்ணி இருக்குது, அங்கேயே இன்னும் யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, இங்கே எதுவுமே பார்க்குறது கிடையாது. ஏதாவது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், இதுக்கு தலைவரெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் தண்ணி போகிற அளவுக்கு பண்ணணும். கொஞ்சம் மேடாக ஏற்றி விட்டால் கூட பரவாயில்ல, பள்ளமாக இருக்குது. இந்த ஏரியா மாத்திரம்தான் பள்ளமாக இருக்குது.